ஃபர்ஸ்ட் இந்த பிரீட பத்தி பார்க்க முன்னாடி நான் ரெண்டு பேரும் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். இந்த பிரீடரோட இன்ட்ரோடக்ஷன் பாத்தீங்கன்னா, பீகிள்ல ரெண்டு டைப்ஸ் இருக்கு. ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். நம்ம பீகிளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஒரு பீகிள் எப்படி வாங்கணும் வளர்த்தணும் அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு ஃபஸ்ட்டாக வரவங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது கூட இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நம்ம புதுசாக போடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனடியே வந்து சேரும். இந்த ப்ரீடை பற்றி பார்க்க முன்னாடி நான் ரெண்டு பேரும் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். இதான் என்னோட ஃபீமேல் பீகிள் சிண்ட்ரலா, இதான் என்னோட மேல் பீகிள் அர்னால்ட். ஹாய் கட், ஹாய் கட், ஹாய் ஹாய் ஹாய். இந்த ப்ரீடரோட இன்ட்ரோடக்ஷன் பார்த்தீங்கன்னா, இது நம்ம இந்தியன் ப்ரீடு கிடையாது, இது இங்கிலாந்து ப்ரீடு. அதுதான் இதோட இன்னொரு பேர் வந்து இங்கிலீஷ் பீகிள்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரீடை எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா, இங்கிலாண்டில் உள்ள ஃபார்மர்ஸ் இதை வந்து ஒரு ஹண்டிங் பர்பஸ் வேண்டி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது சின்ன முயல் எலி அது மாதிரிப்பட்டதை இந்த ஹோல்ஸில் போய் பிடிக்கிறது வேண்டி இதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போது இது இந்தியாவில் நிறைய இடத்துல கிடைக்குது, மெயினாக கேரளா தமிழ்நாட்டில் இப்போ எல்லா இடத்துல ஃபேமஸ் ஆயிடுச்சு. இது ஹைலி எனர்ஜெட்டிக் ப்ரீடு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், சும்மாவே இருக்காது, சும்மா ஏதாவது பண்ணிட்டே இருக்கு, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ரொம்ப எனர்ஜெட்டிக்கான ப்ரீடு அது, அது ரொம்ப எனர்ஜெட்டிக்கான ப்ரீடு. நீங்கள் பார்க்குற மாதிரி இல்லை, சும்மா தான் பிடிச்சி வச்சிருக்கனால அப்படி இருக்குது, இல்லைனா ஓடிட்டே இருக்கும். ரொம்ப எனர்ஜெட்டிக்கான ப்ரீடு. நம்ம எப்போவுமே உடம்பு ரொம்ப ஃபிட்டாக வச்சுருக்கோன்னா, இதே மாதிரிப்பட்ட டாக்ஸ் வாங்கி வச்சுட்டோன்னா நமக்கு ஜாகிங் அண்ட் எக்ஸசைஸ் ரன்னிங் எல்லாமே கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப எனர்ஜெட்டிக்கான டாக் இது. இப்போ இருக்க சுச்சுவேஷனில் இப்போ எல்லாருக்குமே வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஃப்ளாட்டில் தான் இருக்காங்க. அதனால இது ஒரு ஃப்ளாட்டுக்கு யூஸ் பண்ண சின்ன ப்ரீடானதால் இது சூட்டபிள் டு ஃப்ளாட். ஃப்ளாட்லேயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா பெரிய வீட்டில் எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு காம்பர்டபுளான ப்ரீட். காம்பர்டபுள்னு சொன்னால் ரொம்ப நம்ம கைக்குள்ளே அடங்கிடும். இது இப்போ நம்ம ஒரு ஜெர்மன் ஷெப்பர்டோ ஒரு லேபோ எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது இப்போ ஒரு வயசு மேலே ஆயிடுச்சு, இப்போ எனக்கு கைக்குள்ளே இது இருக்குது. ஆனால் ஒரு ஜெர்மன் ஷெப்பர்டில் எடுத்திங்கன்னா இது இப்படியெல்லாம் பிடிச்சிட்டே இருக்க முடியாது. ஹைலி காம்பேட்டபிள் ப்ரீட் இது. இது ஒரு டாய் ப்ரீடுன்னு கூட சொல்லலாம். பீகிளில் ரெண்டு டைப்ஸ் இருக்குது, ஒன்று அதை சைட்ஸ் வச்சு அதை கம்பேர் பண்ணுவாங்க, இன்னொன்று அதோட கலர். ஃபஸ்ட்டு சைட்ஸ் வச்சு பார்த்தோம்னா ரெண்டு டைப் இருக்குது, ஒன்று 15 இன்ச்சு, இன்னொன்று 13 இன்ச்சு. இதான் ரெண்டு டைப்பு சைஸை வச்சு. இனி கலர் வச்சு பார்த்தோம்னா ட்ரை கலர், பை கலர். ட்ரை கலர்னால் இதுதான் ட்ரை கலர். இப்போது பார்த்தீங்கன்னா பிளாக்கு, ஒயிட்டு, இன்னொன்று இந்த பான் கலர், இதுதான் ட்ரை கலரு, இதுவும் ட்ரை கலர் தான். இனி இதில் வந்து பை கலர்னு இருக்குது, அதாவது ஒயிட் அண்ட் பிளாக்கு, இல்லைன்னா ஒயிட் அண்ட் இந்த பான் கலர், இதுதான் பை கலர். இதுதான் இதோட டைப்ஸ், ரெண்டு டைப்ஸ். அடுத்து இதோட மெயின்டெனன்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா, லோ மெயின்டெனன்ஸு, பெருசாக மெயின்டைன் பண்ண ஒன்றும் தேவையில்லை. வீக்லி ஒன்ஸ் இதை குளிப்பாட்டினா போதும், இல்லாமல் வீக்லி 2 இயர்ஸ் வந்து இதை க்ரூம் பண்ணணும். க்ரூம் பண்ணி தான் இதை கோம் பண்ணி விடணும், அப்போ தான் இந்த ஹேர் வந்து ஷெட் ஆகாமல் இருக்கும். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ஷார்ட் ஹேர் தான், ஆனால் ரொம்பவே ஷெட் ஆகும். அதனால இந்த ஹேர் அலர்ஜி இருக்கிறவங்க மேக்ஸிமம் இந்த டாகை வாங்காமல் இருக்கிறது நல்லது. பார்த்தீங்கும் ஸ்பீடாக பண்ணிடலாம், ஒரு 5 நிமிஷத்துல இதை குளிப்பாட்டிடலாம். ஏன்னா வேறு பெரிய ப்ரீட்ஸ் எல்லாம் என்கிட்ட ஜெர்மன் ஷெப்பர்ட் இருக்கு, ஆனால் அதை குளிப்பாட்டணும் ஒரு 30 மினிட்ஸ் வரை எடுக்கும். இதை ஒரு டாகை வந்து ஒரு 5 மினிட்ஸ்லேயே குளிப்பாட்டிடலாம். பெருசாக இதுக்கு மெயின்டெனன்ஸ் ஒன்றும் கிடையாது, லோ மெயின்டெனன்ஸ் ப்ரீட் தான் இது. ஃபுட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் இதுக்கு வந்து ரைஸ் வித் சிக்கன், ரைஸ் வித் ஃபிஷ், இது ரெண்டு தான் கொடுத்துட்டு இருக்கேன். சின்ன பப்பியாக இருக்கும்போது ஒரு 22 டேஸ் வரை மதர்ஸ் மில்க் மட்டும்தான் கொடுக்கணும். அதுக்கப்புறம் சாலிட் ஃபுட்ஸ் கொஞ்சமாக இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அதாவது ஸ்டார்டர்னு சொல்லி நம்ம இது மார்க்கெட்டில் கிடைக்கும் டாக் ஃபுட் ஸ்டார்டர், மேக்ஸிமம் ராயல் கேன் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதை வந்து ஹாட் வாட்டரில் மிக்ஸ் போட்டு அதை நல்ல சாக்கான பிறகு சின்ன டெம்பரேச்சரில் அது கொடுக்கும். மேக்ஸிமம் கவு மில்க் கொடுக்காமல் இருக்கிறது நல்லது, ஏன்னா கவு மில்க் இதோட டைஜஸ்டிவ் ட்ராக்ல வந்து நிறைய இன்ஃபெக்ஷனை உண்டாக்குறது, அதனால டக்குன்னு பப்பீஸுக்கு வந்து டிசீஸ் வந்துடும். அதனால கவு மில்க் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. பப்பி வாங்குறது மேக்ஸிமம் 60 டேஸ், அதாவது 2 மந்த்ஸுக்கு மேலே பப்பி வாங்க பாருங்கள். ஒரு மினிமம் 45 டேஸு மேலே, 45 டேஸ் வரை கண்டிப்பாக ஒரு பப்பிக்கு மதரோட கேரு, மதரோட மில்க்கு கண்டிப்பாக தேவை. அதனால 45 டேஸ்க்கு மேலே தான் பப்பியை வாங்கணும். பப்பி வாங்குறது கண்டிப்பாக ஒரு சர்டிஃபைடு பப்பி வாங்க பாருங்கள், மதர் ஃபாதர் சர்டிஃபைடு டாகை மாதிரி வாங்க பாருங்கள். இந்த வீடியோட எண்டில் இந்த பப்பீஸோட சர்டிஃபிகேட்டை உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். நல்ல ஒரு ப்ரீடர் டெண்ட் வாங்க பாருங்கள். நம்ம இந்த பப்பி ரெண்டு வாங்கினது ஆஷ்லியோன்னு சொல்கிற ஒரு ட்ரிவாண்ட்ரம் ப்ரீடர் டெண்ட். அவர் பீகிள் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணிட்டீங்கன்னா அவரோட நம்பர் தான் தரேன். ரொம்ப நல்ல பப்பீஸ், அங்கே ரொம்ப ஹெல்த்தியான பப்பீஸ் பார்த்து தந்தார் நம்ம கேட்டதுனால. பப்பி வாங்கும்போது நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள், அதோட ஸ்டைல் லுக்கு மட்டும் பார்க்காம அதோட பேரண்ட்ஸோட குவாலிட்டி,
நல்ல குவாலிட்டியான பப்பீஸ் மட்டுமே வாங்க பாருங்க. இப்போ வந்து ஒரு பப்பியோட ப்ரைஸ் நார்மலாக இப்போ லாக்டவுன் பிறகு ரொம்பவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 30-40 லோ குவாலிட்டியே 30-40 இருக்கு. ஷோ குவாலிட்டி பார்த்தீங்கன்னா லாக்ஸ் வர போகுது இதோட ரேட்டு. அதனால நல்ல பீடோ டெயின் மட்டுமே பப்பீஸ் வாங்குங்க. ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்க பப்பியை மட்டும் பார்த்து வாங்குங்க. பப்பியை டைரக்டாக அந்த பீடோரோட வீட்டில் போய் வாங்குறது நல்லது. இந்த மெயினாக இந்த ஷாப்ஸில் வந்து அதோட அம்மா அப்பாவை நம்மளால் பார்க்க முடியாது. சும்மா இது ஒரு பீகிள் பப்பின்னு சொல்லி கொடுப்பாங்க, நமக்கு அதை பார்த்தாலே நம்மளால் அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக வாங்க முடியாது. அதனால டைரெக்டாக ஒரு பீடர்கிட்ட போய் அதோட மதரை பார்த்து வாங்க. மேக்ஸிமம் எல்லா பீடர்கிட்டையும் ஃபாதர் இருக்காது, ஃபாதரோட வீடியோவை பார்த்துட்டு அந்த மதரையும் பார்த்துட்டு அந்த பப்பியை செலக்ட் பண்ணுறது நல்லது. இந்த பீகிளோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா இதோட இந்த இயர்ஸ் இதோட காது வந்து இப்படி தொங்கி இருக்கும். இதான் பீகிளோட ஸ்டைலு. அது இல்லாமல் இந்த வாலை பார்த்துக்கிட்டிங்கன்னா வால் வந்து எப்போவுமே ஸ்ட்ரைட்டாக நிற்கும். அதோட நிற்கும் போதெல்லாம் அதுதான் இதோட குவாலிட்டினா அதுதான் இதோட ஸ்டைல் அழகு. இந்த பீகிளோட டிசீசஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா பீகிளுக்கு பெருசாக நோய்கள் ஒன்றும் வாரதில்லை. எப்போவுமே ஒரு வெட்டினரியனை கையில் வச்சுடுங்க, அதாவது வெட்டினரியோட காண்டாக்டை கையில் வச்சுடுங்க. அப்போ தான் வந்து ஏதாவது சின்ன டிசீஸ் இருந்தாலும் அவங்கள்ட்ட காண்டாக்ட் பண்ணி அதோட மருந்து ஏதாவது வேணும்னா நமக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வெட்டினரியான காண்டாக்டை கண்டிப்பாக கையில் வச்சுடுங்க. எப்போவுமே பீகிளை ஒரு ட்ரையான பிளேஸில் வச்சுட்டு பாருங்கள், வெட்டான பிளேஸை வைக்காதீங்க. அப்படின்னா வெட்டான பிளேஸில் வச்சுட்டோன்னா அதோட ஹேர்ஸ் எல்லாம் வெட்டாகி இருக்கிறதுனால டக்குன்னு ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் வர சான்சஸ் இருக்குது. நான் இந்த டாக்ஸ் வாங்கினது வந்து ப்ரீடிங் பர்பஸுக்கு வேண்டி. மேக்ஸிமம் ப்ரீடிங் பர்பஸுக்கு நீங்கள் வந்து டாக்ஸ் வாங்குறீங்கன்னா ஒரே லைனில் உள்ள பப்பி வாங்கக்கூடாது. அதாவது ஒரே ஃபாதர் அண்ட் மதருக்கு உள்ள பப்பீஸ், மேல் அண்ட் ஃபீமேல் பப்பீஸை வாங்கவே கூடாது. இது ரெண்டுமே ரெண்டு ஃபாதர் அண்ட் மதருக்குள்ள பப்பீஸு. இது வந்து வேறொரு டாகோட வேறொரு டாக் பீடர்ட்டேருந்து இது ஒரு வேறொரு டாக் பீடர்ட்டேருந்து. அதனால தான் பப்பீஸ் வந்து ஹெல்த்தியாக வரும். இதுட்டேண்டு வார பப்பீஸ் வந்து ஹெல்த்தியாக வரும். இல்லைன்னா உங்களுக்கு ஜெனட்டிக்காகவே நிறைய டிசீசஸ் வர உள்ள வாய்ப்புகள் இருக்குது. அதை மட்டும் கிளியராக பார்த்து வாங்குங்க. அடுத்து பீகிளோட கேஜ் பார்த்துட்டீங்கன்னா இது சின்ன டாகாக இருந்தாலும் இது ரொம்ப பிளேஃபுல்லான டாக். அதனால் ஒரு பெரிய கேஜ், மேக்ஸிமம் கேஜ் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. எப்போவுமே அது அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டு இருக்கிறது தான் அது விரும்பும். அதனால் மேக்ஸிமம் கேஜ் இல்லாமல் பார்த்துடுங்க. அது எப்போவும் நம்மளால் டாகை பார்த்துட்டு இருக்க முடியாது. அதனால் ஒரு கேஜ் வைக்கிறது ரொம்ப பெருசாக வைங்க. நான் நம்மளோட கேஜ் செட்டப்பை உங்களுக்கு காமிச்சு தரேன். பப்பியோட வேக்சினேஷன் பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு 45 days ஆன பிறகு பப்பி பிறந்து 45 days ஃபஸ்ட்டு வேக்சினேஷன் போடணும். அது அடுத்து ரெண்டு வேக்சினேஷன் இருக்குது, ஃபஸ்ட்டு பூஸ்டர் செகண்ட் பூஸ்டர். அது அடுத்து ரேபிஸ் ஆன்டி ரேபிஸ் வேக்சினேஷன் போடணும், அது பப்பியோட 3rd month போட வேண்டிய வேக்சினேஷன். அடுத்து இயர்லி ஒன்ஸ் இந்த வேக்சினேஷனை தொடர்ந்து போடணும். ஆன்டி ரேபிஸ் வேக்சினேஷனும் இயர்லி ஒன்ஸ் தொடர்ந்து போட்டுட்டே இருக்கணும். இது கிட்ஸ் கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். கிட்ஸ் உள்ள வீட்டில் இது ரொம்ப தேவையான டாக் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்களே கொஞ்சம் இதை பார்த்துட்டே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் ஆகும் இதை கூடவே. இந்த பீக்கில் பற்றி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா இது கிட்ஸ்டையும் மட்டும் இல்லாமல் வேறு டாக்ஸ்டையும் கூட டக்குன்னு ஸ்பீடாக மிங்கிள் ஆயிரும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு நல்ல வீடியோவில் மறுபடியும் சந்திக்கலாம். பை பாய்.